வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். பொது வாழ்வில் சாதனை பெண்மணியாக திகழ்ந்த தான்ஸ்ரீ தேவகி கிருஷ்ணன் மறைவு பேரிழப்பு. மாயிகா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் இரங்கல். மாயிகாவின் அரசியல் பயணத்திலும் கட்சியின் மகளிர் பிரிவிலும் நீண்ட காலமாக தீவிர ஈடுபாட்டி சேவையாற்றி வந்த தான்ஸ்ரீ தேவகி கிருஷ்ணன் அவர்கள் தனது 100வது வயதில் முதுமை காரணமாக காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகவும் துக்கமடைந்ததாக மாயிகா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் குறிப்பிட்டார். பொது வாழ்வில் சாதனை பெண்மணியாக திகழ்ந்த தான்ஸ்ரீ தேவகி கிருஷ்ணனின் மறைவு பேரிழப்பு. கடைசி வரையில் மாயிகா உறுப்பினர் என்ற பெருமையோடு உயிர் துறந்த தான்ஸ்ரீ தேவகி கிருஷ்ணனின் மறைவு பேரிழப்பாகும் என்று தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் தமது இரங்கல் செய்தியில் கூறினார். கடந்த காலங்களில் அவருடன் பல தருணங்களில் இணைந்து மாயிகாவில் பணியாற்றுவன் என்ற முறையில் அவர் மீதான மரியாதைக்குரிய இனிய நினைவுகளை நான் என்றும் மறக்க மாட்டேன். அன்னாரே பிரிவை இழந்து வாடும் அவரின் குடும்பத்தினருக்கும் அவரின் பேரனும் துணை அமைச்சருமான ஜத்து ரமணன் அவர்களுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தான்ஸ்ரீ தேவகி கிருஷ்ணன் மாயிகா மகளிர் பிரிவில் மட்டும் தீவிரமாக ஈடுபட்டவர் அல்ல. பல முன்னைகளில் பொது வாழ்வில் சாதனை பெண்மணியாக திகழ்ந்தவர். இந்திய சமுதாயத்தில் மட்டுமின்றி மலேசிய மகளிர் சமூகத்திலும் பல சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிறார். கடந்த 1950 ஆண்டுகளில் இந்திய பெண்களும் என் மலேசிய பெண்களும் கூட பொது வாழ்வில் ஈடுபட தயக்கம் காட்டிய காலகட்டத்திலேயே தீவிர அரசியலில் ஈடுபட்டவர் அவர். 1952 ஆண்டில் நம் நாட்டில் நடைபெற்ற முதல் தேர்தலான கோலாலம்பூர் முனிசிபாலிட்டி எனும் கோலாலம்பூருக்கான ஊராட்சி தேர்தலில் பங்சார் வட்டாரத்திற்கான பிரதிநிதியாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அந்த தேர்தல் மூலம் அந்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மலேசிய பெண்மணி என்ற பெருமையை அவர் பெற்றார். சுதந்திரத்திற்கு பின் நாட்டில் நடைபெற்ற முதலாவது 1959 பொது தேர்தலில் மாயிகா அலையன்ஸ் கூட்டணியின் சார்பில் கோலாலம்பூர் செந்தூல் சட்டமன்றத்திற்கு அவர் போட்டியிட்டார். கோலாலம்பூர் மாநகரில் முதல் முதலாக காரோட்டிய மலேசிய பெண்மணி என்ற சாதனையையும் அவர் கொண்டுள்ளார். தான்ஸ்ரீ தேவகி கிருஷ்ணன் அவர்களின் சேவைகளும் சாதனைகளும் மாயிகாவில் என்றும் நினைவு கூறப்படும். அரசாங்கமும் அவரின் கடந்த கால சேவைகளை பாராட்டும் வகையில் அவரை எதிர்கால மலேசிய சமுதாயம் நினைவு கூறும் வகையில் அவருக்கு பொருத்தமான கௌரவத்தை வழங்குவது குறித்து ஆலோசிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இவ்வெளியில் முன்வைக்க விரும்புகிறேன். தான்ஸ்ரீ தேவகி கிருஷ்ணன் அவர்களின் ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் தமது இரங்கல் செய்திகள் குறிப்பிட்டார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மேலும் பல அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் மற்றும் டிக்டாக் அலைவரிசையை பின்தொடருங்கள். நன்றி.